இந்தியாஸ் லாங்கஸ்ட் ட்ரெயின் ஜேர்னியை இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹாய் கைஸ், பிளாக் பண்ணுறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனும் நமக்கு புதுசு இல்லை. ஆனாலும் ஏதோ முதல் தடவை பிளாக் எடுக்க போகிற மாதிரி அவ்வளோ நர்வஸாக இருக்குது. காரணம், எல்லோரும் இந்த இமாலய பயணம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு இமாலய பயணத்தை நம்ம கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கடா இமாச்சலுக்கு ட்ராவல் பண்ணுறீ அப்படின்னு நினைப்பீங்க, அதெல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 4000 கிலோமீட்டர்களை தாண்டி 75 மணி நேர பயணத்தை தாண்டி ட்ராவல் பண்ண போகிறோம். இதுவரைக்கும் தமிழில் யாரும் தொட்டு கூட பார்க்காத ஒரு ஜேர்னி. தமிழ்நாடுடைய கன்னியாகுமரியில் இருந்து அஸ்ஸாமுடைய திப்ருகார் வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம், விவேக் எக்ஸ்ப்ரெஸ்ஸில். ஸோ எஸ், நானுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த ட்ரெயின் ஜேர்னி பண்ணுறதுக்கு. மூணு நாள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த மூணு நாள் ஃபுல்லாக அந்த ரூட் எப்படி இருக்க போகுது, அந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது, வழியில் வந்து சாப்பாடு ஃபுட்லாம் எப்படி இருக்க போகுது, அந்த பேசஞ்சர்ஸ் க்ரௌடு எல்லாமே பாயிண்ட் டு பாயிண்ட் உங்களுக்கு வந்து இந்த மூணு நாள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ லாங்கான இந்தியாஸ் லாங்கஸ்ட் ட்ரெயின் ஜேர்னியை இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சவுத் டிப்லேருந்து, கன்னியாகுமரியிலேருந்து. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலேஸ் உள்ளே போவோம், ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம திப்ருகார் விவேக் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தான் வரப்போகுது, பட் இன்னும் வரல. டைம் பார்த்திங்கன்னா 4:40 தான் ஆகுது. 5:30 தான் ட்ரெயின் கன்னியாகுமரியிலேருந்து டிபார்ட் ஆகுது. செகண்டரி மெயின்டெனன்ஸ் நாகர்கோவிலில் கிளீனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே கொண்டு வருவாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் நம்ம கன்னியாகுமரி டு சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. செகண்ட் பிளாட்ஃபார்மில் ஐலேண்ட் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. லாஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஐலேண்ட் எக்ஸ்பிரஸில் பெங்களூர்லேருந்து கன்னியாகுமரி வந்திருந்தோம். ஸோ அந்த ட்ரெயின் நிற்கிது. இந்த பக்கம் 3rd பிளாட்ஃபார்மில் நம்ம திப்ருகார் விவேக் வரப்போகுது. வந்துட்டான் கரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 கொண்டு வந்திருக்காங்க. 5:10 கொண்டு வந்திருக்காங்க நாகர்கோவிலேருந்து. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு இன்ஜின்லாம் மாட்டிட்டு ஒரு இன்ஜின் வந்துச்சுல நாகர்கோவிலேருந்து கூட்டிகிட்டு வந்துச்சுல விவேக் எக்ஸ்பிரஸை, அந்த இன்ஜின் தான் ஃப்ரண்டில் டீகப்பிள் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வருவாங்க. மேப் 7 ஈரோடு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஃப்ரண்ட்டுக்கு போய் நம்ம கப்ளிங் ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த WAP-7 ஈரோடு தான் கபிள் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஸ்ட்ரெச் புல் பண்ண போகிறது இல்லை கன்னியாகுமரியிலேருந்து திப்ருகார் வரைக்கும். நடுவில் லோக்கோ ரிவர்சலும் இருக்குது, அதாவது ரேக் ரிவர்சலும் இருக்குது, இன்ஜின் சேஞ்சும் ஒரு இடத்துல இருக்குது. ரேக் ரிவர்சல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினத்தில் இருக்குது. அண்டு இன்ஜின் சேஞ்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு ஊராச்சு, நியூ ஜல்பாய்குரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்கே வந்து இன்ஜின் சேஞ்ச் இருக்குது. அங்கே வந்து இன்ஜின் வந்து டீசல் இன்ஜினாக மாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். விசாகப்பட்டினத்தில் இது எலக்ட்ரிக் இன்ஜின் தான், பட் அது வேற ஒரு லோக்கோ, ஏன்னா ரிவர்சல் ஆகி வேற ஒரு லோக்கோ அட்டாச் பண்ணுவாங்க. இந்த ட்ராவல் வ்ளாகில் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது ஸ்லீப்பரில் இல்லை, 3rd AC ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ் நம்ம சேனல்லையே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் வ்ளாக் 3rd AC ட்ரை பண்ணி இந்த வாட்டி பண்ண போகிறோம். ரிஸ்க் எடுக்க விரும்பலை, ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வரலாறுலாம் இருக்குது, பயங்கர க்ரௌடடான ஒரு ட்ரெயின், அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதனால தான் வந்து 3rd AC புக் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெயின் மட்டும் இல்லை, இந்த அஸ்ஸாம் ட்ரிப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம 3rd AC தான் ட்ராவல் பண்ண போகிறோம். Thank you.
பொறுத்த வரைக்கும் பயங்கர க்ரௌடட். இந்தியாவிலேயே இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரௌடட் ட்ரெயின்ஸ் இந்த கன்னியாகுமரி டு திப்ருகார் விவேக் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து தேர்ட் ஏசியில் புக் பண்ணேன். ஸோ ரீசன் வந்து அதுதான், தேர்ட் ஏசியில் புக் பண்ணியிருக்கேன். ஸ்லீப்பர் கூட புக் பண்ணல, ஏன்னா ஸ்லீப்பர்லேயும் நம்ம பாட்னா எர்ணாகுளம்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அந்த மாதிரிக்காக தான் நடக்குமா இந்த ட்ரெயின்லேயும். இப்போதைக்கு கன்னியாகுமரி ஸ்டேஷனில் யாரும் ஏறலை, பட் க்ரௌடு எங்கே ஏறுறாங்களோ அங்கே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்தியாஸ் லாங்கஸ்ட் ட்ரெயின் கன்னியாகுமரி டு திப்ருகார் விவேக் எக்ஸ்பிரஸில் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தோ இந்த போர்டில் ஆரம்பித்து திப்ருகார் போய் அந்த போர்டில் முடிக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ் டிலேவாக கன்னியாகுமரி ஸ்டேஷன்லேருந்து இன்றைக்கி டிபார்ட் ஆகிருக்கும். அண்ட் என்னுடைய கோச் பார்த்தீங்கன்னா P1 கோச், தேர்ட் ஏசிலேயே P1 கோச்சு. இன்ஜின்லேருந்து 4வது கோச்சு நம்ம தான். விசாகப்பட்டினம் வரைக்கும் தான் நம்ம 4வது கோச்சு. இங்கே அங்கே விசாகப்பட்டினம் தாண்டி தான் நம்ம லாஸ்ட்டில் வந்துடுவோம், ஏன்னா லோக்கோ ரிவர்சல் விசாகப்பட்டினத்தில். தேர்ட் ஏசியில் நமக்கு இந்த ட்ராவலில் கிடச்சிருக்கக்கூடிய சீட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் லோவர் தான் கிடச்சிருக்கு. ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் நான் வந்து புக் பண்ணேன். அண்ட் சைட் லோவரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஏசியில் ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் அது என்னமோ ஒர்க் ஆகலை, மேபி ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன். இது என்னோட ஆம்னி பஸ் மாதிரி, ஆம்னி பஸ் தான் ஃப்ரண்ட்டில் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் இதில் ஒர்க் ஆகலை. பட் சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆகுது, அது செக் பண்ணிட்டேன். சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே அங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் இன்னும் பில்லோஸ் அண்ட் பிளாங்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்து வந்தேன், பட் இல்லை. சேஃப்டிக்கு நான் எதுக்கும் நான் கொண்டு வந்துட்டேன், போர்வை கொண்டு வந்துட்டேன். ஸோ அதனால் தப்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா சில்னஸ் செம்மையாக இருக்குது. நம்ம நார்த் போக போக பயங்கர கூலிங் ஆகும். நார்த் இல்லை, நம்ம வந்து இப்போ நார்த் ஈஸ்ட் போகிறோம், ஈஸ்ட் சைடு போகிறோம். ஸோ ஈஸ்ட் போக போக பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பயங்கரமாக குளிர வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சேஃப்டி எதுக்கும் நான் கொண்டு வந்துட்டேன், இந்த மாதிரி ஏதாச்சும் விபரீதங்கள் நடக்கும் தான். இந்த ட்ரெயினோட ரூட் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஐலாண்ட் எக்ஸ்பிரஸில் வந்தோம்ல, அதே ரூட்டு தான். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி நாகர்கோயில், ட்ரிவாண்ட்ரம், அண்ட் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து ஃபுல் கேரளா வந்து கவர் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர், சேலம் போய் காட்பாடி போய் அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த ரூட்டு தான். அண்ட் லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டாப்பிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டேஷன்லேயும் எல்லா ஸ்டாப்பிங்லேயும் நின்று போகிற மாதிரிலாம் கிடையாது. மெயினான ஜங்ஷன்ஸ், மெயினான ஸ்டாப்பிங்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க விவேக் எக்ஸ்பிரஸ்க்கு. இந்த ட்ரெயினுக்கு நாகர்கோயில் அண்ட் திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு நடுவில் எந்த ஸ்டாப்பிங்ஸும் கிடையாது, நான் ஸ்டாப் ரன் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்போலாம் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் மோஸ்ட்லி நான் டோர் கிட்ட வந்து தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் ஏசியில் வந்து சைட் லோவர் தான் கிடச்சிருக்கு. சைட் லோவர்லேருந்து அந்த கிளாஸ் வழியாக எடுக்கலாம், பட் என்னன்னா பிளராக தெரியும், விஷன் சரியாக இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் ட்ரெயின் ஜேர்னிஸில் தேர்ட் ஏசி அவாய்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். பட் இந்த ட்ரெயினில் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதுக்கான ரீசன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். க்ரௌடடான ஒரு ட்ரெயின், ஸோ ஸ்லீப்பரில் போய் மாட்டிப்போம். அதனால தான் தேர்ட் ஏசி புக் பண்ணேன். பட் மோஸ்ட்லி எப்போலாம் வீடியோ எடுக்கிறேனோ அப்போலாம் இங்கே வந்து எடுப்பேன். ரெஸ்ட் எடுக்கும்போது இல்லை தூங்கும்போது மட்டுமே உள்ளே போவேன்.
திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரீச் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு பயங்கரமான கூட்டம் இந்த ஸ்டேஷனில் ஏறுது. இந்த ட்ரெயினுக்கு எங்கடா ஏற போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். திருவனந்தபுரத்துலேயே ஏற ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேர் சொல்லிடுறோம் உங்களுக்கு. இந்த ட்ரெயினில் வந்து ஃபேர் வந்து நான் தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணல. ஸோ தேர்ட் ஏசி ஃபேர் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3015 ஆகுது. 3015 ஃபுல் ஸ்ட்ரெச் கன்னியாகுமரியிலேருந்து திப்ருகார் வரைக்கும். அண்ட் ஸ்லீப்பரில் ஃபேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1185 ஆகுது. இந்த டின்னர் ரெடி பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னு தெரியல ஸ்டேஷனில் வெண்டர்ஸே வரதில்லை. இன்றைக்கி தான் இப்படி நடக்குது. ஏன்னா யூஸ்வலாக நான் கேரளா ரூட்டில் வரும்போது நான் நிறைய பேர் சேல் பண்ணுறதை பார்த்துருக்கேன். பட் இப்போ தேடி தேடி வாங்க வேண்டியதாக இருக்குது. பட் எப்படியோ வாங்கிட்டேன். சப்பாத்தியும் முட்டை கிரேவின்னு நினைக்கிறேன். 50 ருபீஸ் நான் அவசரத்தில் வாங்கிட்டேன். என்ன கிரேவின்னு கூட கேட்கல. சப்பாத்தியும் கிரேவியும் இருக்கும்னா 50 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இங்கே கொல்லம் ஜங்ஷனில் வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எல்லாம் சொல்கிறேன் நான். ஸோ நான் கொல்லம் ஜங்ஷனில் வாங்கின டின்னரில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் எக்கரியும் இருக்குது. 2 எக்கு 3 சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. அந்த காஸ்ட் ஆஃப் 50 ருபீஸ்க்கு இது செம ஒர்த்து. பட் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். கைஸ், இந்த கேரளா ஸ்டேஷன்ஸில் கிடைக்கிற ஃபுட்டு வந்து என்னை மேலும் மேலும் ஆச்சரியப்படுத்திகிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம திருஷூரில் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திருவனந்தபுரத்தில் சாப்பிட்டேன், அதுவும் செம்மையாக இருந்துச்சு. இப்போ கொல்லமில் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த முட்டை கிரேவியும் சப்பாத்தியும் சூப்பரும் சூப்பர். 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு, டேஸ்ட் வைஸும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ராவல் விலாகும் நீங்கள் ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் விலாக பார்த்த மாதிரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 தான் வரப்போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது கூட விட்டுருங்க. இதுக்கு அடுத்து இன்னும் 3 நாள் தனியாக இருக்குது. ஸோ டீட்டெயிலாக காமிச்சா தான் உங்களுக்கு வந்து விலாக் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காயம்குளம் ஜங்ஷன் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். தூங்க போகிறோம். இப்போ நாளைக்கு மார்னிங் வந்து எங்கே எந்திரிக்கிறனோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒரு எக்ஸைட்டிங்கான டே காத்துட்ருக்கு. குட் நைட். சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம கன்னியாகுமரி திப்ருகார் விவேக் எக்ஸ்பிரஸ் ஜேர்னியோட டே 2 ஸ்டார்ட் ஆயிருக்கு. செம்ம தூக்கம் நைட்டு. எங்கே கோயம்புத்தூரில் தான் நான் முடிச்சிட்டேன். கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேசஞ்சர்ஸ் ஏறினாங்க. அவங்க உள்ளே ஏறி சத்தம் போட்டு எழுப்பி விட்டாங்க. மற்றபடி அது வரைக்கும் செம்ம தூக்கம். ஏசியில் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இழுத்து போத்திட்டு சைலண்ட்டாக தூங்கலாம். பார்த்தீங்கன்னா எங்கள் கோச்சில் தண்ணியே வரல. வாஷ்பேஷன்லேயும் வரல, உள்ள ரெஸ்ட் ரூம்ஸ்லேயும் வரல. எங்கள் கோச்சில் மட்டும்தான் வரல, மற்ற கோச்சிலலாம் வருது. நான் பக்கத்து கோச்சில் தான் போய் யூஸ் பண்ணேன்.
டீப்பர்லாம் எந்த நிலமையில இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா கோயம்புத்தூர் திருப்பூர்ல கிரவுண்ட் ஏறி இருப்பாங்க தான். நான் நெக்ஸ்ட் காட்பாடி வந்தோடனே உங்களுக்கு வந்து போய் வீடியோல காட்டுறேன். மினிட்ஸ் ஏர்லியா காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ போய் பார்ப்போம் ஸ்லீப்பரில் க்ரௌட் எப்படி இருக்குன்னு. க்ரௌட் அதிகமாக தான் இருக்கு, ஆனால் ரொம்ப மோசமாலாம் இல்லை. இதை விட மோசமாக பல ட்ரெயின்ஸில் பார்த்துருக்கோம். விவேக் எக்ஸ்பிரஸ்க்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா ஜங்ஷன், அதாவது நம்ம ஆந்திரா என்ட்ரு ஆயிடுவோம். ரேணிகுண்டா எப்படி போகும் நான் நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இம்சாகரில் வந்த மாதிரி அந்த சித்தூர் திருப்பதி ரூட்டில் ரேணிகுண்டா போகும் அப்படின்னு நினச்சேன். பட் இது அப்படி பண்ணலை. அரக்கோணம் வரைக்கும் போகுது. அரக்கோணம் ஸ்டாப்பிங்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடியே அரக்கோணம் பைபாஸ் பண்ணி திருத்தணி போய் அந்த ரூட்டில் ரேணிகுண்டா போகுது. ரொம்ப சுத்தலாம் கிடையாது, ஒரு 10 கிலோமீட்டர் தான் அதிகம். பட் ஏன் அப்படி போகிறாங்கன்னு தெரியல ரீசனு. ஸோ அப்படியே நேராக போனால் அரக்கோணம் ஜங்ஷன் வந்துடும். நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு லெஃப்ட் எடுக்கிறோம். லெஃப்ட் எடுத்து டைரெக்டாக திருத்தணி ரூட் ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சென்னை வரைக்கும் வந்துட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து போயிடுறோம். ரேணிகுண்டா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் ஏர்லியாக நம்ம விவேக் எக்ஸ்பிரஸ் இங்கே வந்திருக்கு. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் இந்த ட்ரெயினுக்கு. இதுக்கப்புறம் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்து ஆந்திர பிரதேஷ்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம். யூஸ்வலாக எல்லா ஸ்டேஷன்ஸ்லையும் கிடைக்கிற மாதிரி அண்டா பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் இங்கேயும் கிடைக்கும்னு நினச்சி தான் போயிட்டுருந்தேன் பிளாட்ஃபார்மில். அங்கே இது சேல் பண்ணாங்க, மீல்ஸு ரைஸு ரொட்டி அப்புறம் சாம்பார் ரசம்லாம் இருக்கும்னாங்க. அண்ட் அப்புறம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 80 ரூபீஸ் தான் சொன்னாங்க. சரி, எனக்கு ஒர்த்தாக தோணுச்சு, எதுக்கு பிரியாணி போய் சாப்பிட்டுட்டு இதை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், இங்கே ரேணிகுண்டாவில் எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன்.
லஞ்சை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ரேணி குண்டால் வாங்கி சாப்பிட்டல என்னெல்லாம் இருந்துச்சுன்னு நான் ஆல்ரெடி காமிச்சிட்டல. ரைஸு, ரசம், அப்புறம் தால் கொடுத்துருந்தாங்க, ரொட்டியும் ஏதோ தொட்டுக்க வெஜிடபிள் சப்ஜி கொடுத்துருந்தாங்க. நான் மோசம்னு சொல்ல மாட்டேன், பட் ஓகேவாக தான் இருந்துச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி ஆஃப்டர்நூன் நாப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நைட்டு ரொம்ப நேரம் முடிக்க வேண்டியது இருக்குது, நான் விசாகப்பட்டினம் வரைக்கும் கவர் பண்ணணும்ல, ஸோ அதனால் இப்போ தூங்கிட்டால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒங்கோல் இருக்குது, ஒங்கோல் ஸ்கிப் பண்ணிடுவேன், விஜயவாடாலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். விஜயவாடா வரத்துக்குள்ளே உருட்டிட்டாங்க, 45 minutes டிலேவாக விஜயவாடா வந்திருக்கும். பெரிய ஜங்ஷன் ஸ்லாக்லாம் நிறையா இருக்கும், வெளியே வந்துடுவாங்கன்னு நினச்சேன், பட் 45 minutes டிலே ஆகிடுச்சு. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஜேர்னியில் நீங்கள் பார்த்த ரூட் எல்லாமே நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் பிளாக்ஸில் பார்த்த ரூட்டு தான் ஆல்ரெடி. பட் இதுக்கு மேலே தான், இதுக்கு மேலே இன்றைக்கி ஃபுல்லாக, அதுக்கப்புறம் நாளைக்கு ஃபுல்லாக, நாளான்னைக்கு ஃபுல்லாக எல்லாமே புதுசோ புதுசான ரூட்டு. விஜயவாடாவில் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் பிரெட் ஆம்லேட் வாங்கியிருக்கேன். டின்னருக்காகலாம் வாங்கலை, சும்மா ஃபஸ்ட் சீசன் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு வாங்கினேன். டின்னர் வந்து போக போக வேறு ஏதாவது ஸ்டேஷனில் வாங்கலாம். இப்போ அவர்தான் இருக்கதா டிக்கெட் சால குருண்டு போய் சொதோ புது ரூட்டுன்னு எக்ஸைட்டடாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, இருட்டாயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இந்த விஜயவாடா விசாகப்பட்டினம் ரூட்டை டே டைமில் கவர் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ட்ரெயினில் வரணும். இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்ட் ஏரியாஸ் வழியாக ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஈஸ்ட் இந்தியா பக்கமே இப்போ தான் போகிறேன், பட் இருந்தாலும் பர்டிகுலர்லி அந்த ஈஸ்ட் கோஸ்ட் அப்படின்னா கோஸ்டல் ஆந்திரா, கோஸ்டல் ஒரிசா, அதெல்லாம் வந்து அந்த ரூட்ஸ்லாம் வந்து கவர் பண்ண போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஜயவாடா டு விசாகப்பட்டினம் ரூட்டும் ஒரு ஹை டிராஃபிக் கூட்ஸ் காரிடோராக இருக்குது. மெயினாக இந்த காக்கிநாடா போட்டு விசாகப்பட்டினம் போட்லாம் இருக்கிறதுனால நிறைய கூட்ஸ் ட்ரெயினை வந்து பார்க்க முடியுது. Thank you.
விஜயவாடால கிருஷ்ணா ரிவர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லோ அதை விட சூப்பரா இங்க ஒன்னு இருக்கு, கோதாவரி ரிவர் ராஜமுந்திரி கிட்ட இருக்கு. நீங்க வந்து ட்ரெயின் ரூட்ல இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ட்ரெயினில் எக்ஸாக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோம், எவ்வளோ டைமில் கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரிலேருந்து திப்ருகார் வரைக்கும் கரெக்டாக 4153 கிலோமீட்டர்ஸ். அண்ட் ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா 75 hours 20 minutes கவர் பண்ணுது. அண்ட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ராஜமுந்திரியில் தான் வாங்கியிருக்கேன், அண்டா பிரியாணி தான் வாங்கியிருக்கேன், அண்டா பிரியாணினா எக் பிரியாணி வாங்கியிருக்கேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, 50 rupees சொன்னாங்க, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. சாமல்கோட் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா காக்கிநாடா போர்ட்டுக்கு லைன் பிரியுது. ரைட் எடுத்தீங்கன்னா ரைட் எடுக்கிற லைன் வந்து காக்கிநாடா போர்ட்டு, ஸ்ட்ரீட்டாக போகிற லைன் வந்து நமக்கு விசாகப்பட்டினம் கனெக்ட் பண்ணோம். டின்னருக்கு எக் பிரியாணி சாப்பிட்டோம்ல, சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா அது நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டில். நான் கூட வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தந்துருவாங்களோங்கிற பயத்தில் தான் நான் வாங்காமல் இருப்பேன். பட் அது அங்கே ராஜமுந்திரியில் வாங்கினது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, நான் ஃபுல்லாகவே சாப்பிட்டேன். பன்னெண்டரை மணி ஆகுது, இந்நேரம் விசாகப்பட்டினத்தில் லோகோ யுவஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டு தூங்கவே போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் தூடா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கு. இங்கேருந்து இன்னும் 15 kilometers விசாகப்பட்டினத்துக்கு போகணும். விசாகப்பட்டினம் ரீச் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம்லாம் வரேன், அதனால தான் எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படியாச்சும் கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்க போகணும்னு. அண்ட் லோகோ ரிவர்சலும் இருக்குது இந்த ஸ்டேஷனில், அதுவும் இன்னொரு காரணம். லோகோ ரிவர்சல் வந்து அதே இன்ஜினை வந்து அங்கே டீகபிள் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அட்டாச் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக வேறு ஒரு இன்ஜினாக தான் இருக்க போகுது. அது என்ன இன்ஜின் அப்படின்னு ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம். ஸோ நான் நினச்ச மாதிரியே வேறு ஒரு லோகோ தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க, WAP-7 ஹவுரா அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஹவுரா லோகோ ஷேட் WAP-7 புல் பண்ணி எந்த ட்ரெயின்லையும் நம்ம ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் திப்ருகார் வரைக்கும்லாம் புல் பண்ணாது,
நியூ ஜல்பாய்குரி ஜங்ஷன் இருக்குல்ல, அது வரைக்கும் மட்டும்தான் இந்த லோகோ. அங்கே நியூ ஜல்பாய்குரி ஜங்ஷனில் லோகோ சேஞ்சே இருக்குது. எலக்ட்ரிக் லோகோலேருந்து டீசல் லோகோ மாற்றுவாங்க. செகண்ட் கிளாஸ் அன்ரிசர்வ்டுடைய கொடூரங்களை பாருங்கள். ஆக்சுவலி இது அன்ரிசர்வ்டு இல்லை, புக்கிங் தான். அப்போ கூட இந்த நிலமை தான். அண்ட் இந்த இந்தியாஸ் லாங்கஸ்ட் ட்ரெயின் கன்னியாகுமரி டு திப்ருகார் விவேக் எக்ஸ்பிரஸ் ட்ராவல் விலாகோட Part-1 முடிவுக்கு வருது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. Part-2 and Part-3 மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதில் வந்து இது வரைக்கும் நம்ம சேனலில் வராத புத்தம் புது ரூட்ஸ் வரப்போகுது. அதுவும் பியூட்டிஃபுல்லான சீனிக் ரூட்ஸாக வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. டாடா.